அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். தரிசையில் இந்த வீடியோவில் செப்டம்பர் 21, 2023 இன்றைய தேதிப்படி லேட்டஸ்ட் அண்ட் நியூ நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. அது எங்கே என்ன எதுக்க எந்த கோர்ஸுக்காக அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. அப்படி தான் அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். முதல் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐகார் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் ஐகார் மூலமாக ஆல் இண்டியா கோட்டா அக்ரிகல்ச்சர் கோர்ஸுக்கு இந்த வெப்சைட்டு டவுனில் இருக்குங்க நேற்றுலேருந்து. ஸோ வெப்சைட்டு அவங்களே ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், ஐகார் அட்மிஷன் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டு டவுனாக இருக்கிறதுனால எப்போ அது என்ன ரீசனாக டெக்னிக்கல் இஷ்யூஸாக அதை சால்வ் பண்ண பிறகு அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு டைம் இன்னும் கொடுப்பாங்க. அப்போ இதனால் என்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. நிச்சயம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள். அதோட ஐகாரில் அந்த ஃபீஸ் கட்டுறதை பற்றி கேட்டிருந்தீங்க. ஃபீஸ் வந்துட்டு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் முன்னாடி பண்ணுற மாதிரி இருக்கும், வெயிட் பண்ணுங்கள், அந்த டைமில் பண்ணிக்கலாம். இது ஐகார் பற்றின ஒரு அப்டேட்டு. விசிஐ வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆல் இண்டியா கவுன்சிலிங் 15% சீட்டு பிபிஎஸ்சி ஏஹெச்சி சீட்டுக்கு. அதில் பார்த்தோம்னா நாளையிலேருந்து அதாவது 22 செப்டம்பர்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வரைக்கும் நம்ம என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் எல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், செக் பண்ணுங்கள். அந்த நோடல் ஆஃபீஸர்ஸ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம சேனலில் எவ்வளோ சீட் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட் இருக்குது, அண்ட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற விஷயமெல்லாம் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இது விசிஐ பற்றின ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிஎன்ஜேபியோடைய வேகன்சி கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்குது டிஎன்ஜேபியூ. அதில் கவுன்சிலிங்கில் லேட்டஸ்ட் வேகன்சி ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கு இன்னும் 5 சீட்ஸ் இருக்குது. அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்ருக்குறோம் லைவ் அப்டேட்டு. அது இல்லாமல் மற்ற கோர்ஸுக்கான கவுன்சிலிங்கும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இது ஒரு டிஎன்ஜேபி பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டு. டிஎன்இ பற்றின எது ஒரு இம்மிடியேட் அப்டேட் எதுவும் இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி தனுவாஸ் ஆஸ் யூஷுவல் எல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. 20ஆம் தேதி உங்களுக்கு அப்டே ரிசல்ட் நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு. அதாவது செகண்ட் ரவுண்டு ரிலீஸ் அசிட் அலாட்மெண்ட் ரிசல்ட்டெல்லாம் இப்போ அது என்ன பண்ணலாம் எல்லோரும் அனலைஸ் பண்ணி அதை பற்றின வீடியோவும் போட்டிருக்கேன். என்ன கட்டப்போ வரைக்கும் கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் அதை பற்றின விஷயங்கள் நிறைய பேசுவோம். ஸோ இப்போ இந்த டைம் வரைக்கும் மெயினாக ஐகார் விசிஐ டிஎன்ஜேபியூ இது போயிட்டுருக்கு, செக் பண்ணுங்கள். அதோட காந்திகிராமில் அந்த இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, பிஜி சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. சீட்டெல்லாம் எப்படி அலாட் பண்ணுவாங்க, எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லலான்ட்டுருக்கேன். ஸோ இதுதான் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலான் இருந்தால் தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இந்த மாதிரி அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்யூ.